இப்போ வந்து சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு 1/4 கிலோ 3/4 வேக்காடு போட்டு நான் வேக வச்சுருக்கேன். மிளகாத்தூள் வந்து நான் வந்து 2.5 போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணான்னா 2 போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு, வறுவலுக்கு தேவையான எண்ணெய். சேப்பங்கிழங்கு உரிச்சிட்டு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாய் அடுப்புல வச்சிருங்க, ஆனா ஸ்டவ் பத்த வைக்க வேணாம். அதுக்கு தேவையான எண்ணெய், அதுலயே மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, தேவையான உப்பு சேர்த்துங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பத்த வைக்கணும். பத்த வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த மிளகாத்தூள் வதக்கணும். 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சேப்பங்கிழங்கு அதை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா செவப்பா வறுத்து எடுக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் பத்தலைன்னா 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா செவக்கா வறுத்து எடுத்துருங்க. சேப்பங்கிழங்கு வறுவல சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தா சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.